l'anno Alba. எல்லாம் எங்க ஏரியா பிள்ளைங்க ஓகே. இத அட்டுக்காகவும் டைரக்டர் ஆனந்துக்காகவும் தியேட்டர்ல போய் படம் பார்த்து கை தட்டினு வச்சுக்கோ. இந்த படம் ஓடும். ஏன்னா இதே குரலை இதே விசில இதே கை தட்டல பிரசாத் லேபிலே நான் கேட்டேன், அட்டு எந்த படம் நடிக்கிறாரோ ரிஷி ரிதீஷ் அந்த படத்துக்குள்ள இந்த பிள்ளைங்க போறாங்க. தம்பி நாம தான் ஒரே ஏரியா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க, விசில் குரல் எல்லாம் நிறுத்திக்க. ஏன்னா இந்த படத்தை முதல்ல வாழ்த்துறது நம்ம கடமை. நானும் பாக்யராஜ் சார், செல்வமணி, நம்முடைய டைரக்டர் உதயகுமார், நாங்கள் பெருமைட்டு அந்த சின்ன ப்ரொடியூசர் தயாரிக்கிற எல்லா படத்துக்கும் போய் வாழ்த்துவோம். எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா சின்ன படங்கள் வெற்றி பெற்றால்தான், இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி பெற்றால்தான் இந்த ப்ரொடியூசர் இதுல வர்ற பணத்தை மறுபடியும் இன்னொரு படம் எடுப்பார். அவரால் ஒரு 1000 தொழிலாளருக்கு வேலை, எத்தனை பெரிய நடிகர்களுக்கு வரவும் வேலை, எனக்கு கவலை இல்லை. அதை என் தொழிலாளர்களும் டெக்னீஷியன்ஸ் எவ்வளவு பேர் அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க குடும்பம் எப்படி வாழ்ந்தது, கொஞ்சம் விசில் எடுத்து வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் கேப் கொடு. என்ன ஏற்கனவே ஒரு படத்துல டோலா அந்த ப்ரொடியூசர் வந்திருக்காரு. அந்த படத்திலே பார்த்தேன் ஹீரோ வந்து ஒரு அமெரிக்காவில் அந்த பேர் என்னப்பா இந்த ராம்போ அண்ணால், இந்த ஹீரோ இந்த அமெரிக்கா மேயர் கூட இருந்தார் அண்ணால். அந்த மாதிரி நமக்கு ஒரு அண்ணாள் தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்காரு. அவர் நிறைய படம் பண்ணணும். நீ படம் பண்ணி ஜெயிச்சா தம்பி ப்ரொடியூசருடைய பணத்துல கேரளா வச்சுக்காத. நீ சொன்ன ஒரு 25 லட்சம் தான் வரும். நீ சொந்தமா கேரளா வச்சுக்கோ. ஏன்னா நம்ம கேரளாவில் அப்படி யாராவது பண்றாங்களான்னா, கேரளாவில் மம்மிட்டி ஒரு அற்புதமான ஹீரோ மம்மிட்டி இருக்காரு. அவர் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு செலவில் டீசல் போடுறதில்ல, பேட்டா வாங்குறதில்ல, கேரளான் வாங்கறது இல்ல, சொந்தமா ஒரு கேரளான் வாங்கி ப்ரொடியூசருக்கு தொல்லையே கொடுக்காம அற்புதமா கேரளாவில் ஹீரோக்கள் நடிகர்லாம் பண்றாங்க. என் தமிழ்நாட்டு நடிகர்களும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சா ப்ரொடியூசர் உழைச்சா அடுத்த படம் தான் எடுப்பான். இப்ப பாருங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன உதவி பண்ணுது, சின்ன படங்கள் வெற்றி பெறப்பட்டது. ஆனா அந்த 8% டாக்ஸ் ஒன்று போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்குறாங்க. இந்தியாவில் எஸ்டி லோக்கல் டாக்ஸ், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 8% டாக்ஸ் கிடையாது. ஜிஎஸ்டி உண்டு 18%. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 8% வசூலிக்கிறாங்க. அது ப்ரொடியூசருக்கு பெரும் பாதிப்பாக. அது போல செல்வமணி தம்பி ஒரு விஷயம் படிச்சுங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப நமக்கு தலைவேதனை, இனி படமே எடுக்க முடியாது. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ப்ரொடியூசருக்கு வர்ற அந்த பங்குல இருந்து 10% பிடிச்சு ஜிஎஸ்டி கட்டிக்கணுமா, வருமான வரி கட்டிக்கணுமா. அப்புறம் விநியோகத்துக்கு வர்றதுல 10% கட்சி கட்டிக்கணுமா. ஏன் நாங்களே வட்டிக்கு வாங்கி திருப்பி அடைக்க முடியாம ஏறக்குறைய 1000-1500 படங்கள் ரிலீஸ் ஆக முடியாம இருக்கு. நீ படம் ரிலீஸ் ஆனா உடனே 10% கட்டி
இப்ப இந்த மாசம் ரிலீஸ் வச்சுட்ட தமிழ்நாடு பூரா என் படம் 5 கோடிக்கு பிசினஸ் பண்ணிட்டேன். அது பிசினஸ் பண்ண உடனே 10% 50 லட்சம் புடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருமான வரி கட்டணுமா. பிறகு படம் ஓடி ஷேர் வருது பாருங்க, அதுல 10% டிஸ்ட்ரிபியூட்டர் புடிச்சு கட்டணுமா. இது எப்போ வரும்னா திருப்பி 2022 ஏப்ரல் மேல தான் திருப்பி வருமா. அது வரைக்கும் என் புரிஞ்சுக்கிற குழந்தைதான் சாகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தொழிலை நசுக்குவதற்காக சில விஷயம் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி வந்து வியாபாரிகள் சிறு திரு கொழில் தொழில் எல்லாமே நாசமா போச்சு. சினிமா ரொம்ப மோசமா போச்சு. அதுல இப்ப டாக்ஸ் வேற பிடிச்சி கட்டுறா. இங்க ஒரு 8% தமிழ்நாட்டில் லோக்கல் டாக்ஸ் எஸ்சிஎஸ்டி, அங்க ஒரு 10% படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே கட்டிடணுமா. அப்புறம் செல்வமணி, விரைவில் மத்திய அரசை இந்த டாக்ஸ் வருமான வரி பிடித்ததை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டி இருக்கும் பேசலாம். இப்ப நான் அறிவிக்கல, எனக்கு அந்த தகுதி கிடையாது. என் யோசனை சினிமா செத்துருப்பா கட்ட முடிஞ்சு தெரியாதா, வாழ முடியாது. நீங்க 8% எடுக்க மாநில அரசு கேட்டுக்கோ, இந்த பட்ஜெட்ல அதை எடுக்கல. ஆகவே மத்திய அரசு மாநில அரசு நம் கோரிக்கையை நிறைவேற்றும் என எம்ஜிஆர் ஜெயலலிதா வழி வந்த ஆட்சி கேட்பார்கள். மத்திய அரசு எதனால இப்படி வரி பிடித்தத்தை செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அவர்களின் சேம்பர் பிலிம் சேம்பர் நமக்கு 4 மொழிக்கும் ஹெட்டு, நம்ம தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை அங்க பேசி எல்லாரும் தேட்டருக்காரங்க விநியோகர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அழைத்து பேசி ஒரு முடிவெடுத்து விரைவிலே ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய நாள் வரும் என சொல்லி இந்த கஞ்சா கடத்தல் கஞ்சாவை பற்றிய படம், அந்த கஞ்சாவுக்கு மறுபெயர் தான் மறு ஜுவானா. இந்த நாட்டிலே மது பழக்கத்தால் கெட்டு போன குடும்பங்கள் நிறைய, மது அருந்துவிட்டு செயின் ஸ்மாக்கிங் கொலை செய்தல், அம்மா வச்சு கொள்றது அப்பா வச்சு கொள்றது பாட்டி அடிச்சு போடுறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேப்பர் திறந்தா தினமும் அந்த செய்தி தான் இருக்கு. ஆகவே அந்த கொடுமைகளை பற்றி நம்முடைய இயக்குனர் ஆனந்த் இந்த படத்தில் நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதை மக்கள் பார்த்து திருந்த வேண்டும், திருந்தணும். இதனால் கொடுமை குடும்பம் கெட்டு போகும்னா அதுலேருந்து மாறுபடும், நல்ல வழிக்கு போகணும். அதுதான் திரைப்படங்கள் சொல்லுகிற ஒரு பாடம். இந்த மியூசிக் டைரக்டர் நல்லா வரணும். அவர் வந்து அப்பா அம்மாவை தெய்வா மதிக்கிற ஒரு கேரக்டர். நீங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொன்னார், அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம், எல்லோருக்கும் தாயும் தந்தையும் தான் முதல் தெய்வம், அப்புறம் நீ யார வேணா கொடுத்துருவோம் அது வேற. அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம வெளியில நட்டு அனுப்புனு வச்சுக்கோ, நீ நல்லா இருக்க மாட்ட, உன் வாரிசுகள் நல்லா இருக்க மாட்டாங்க. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்தை இணைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.